வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிங்க லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு மனிஷா பாப்பா தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். முக்கியமாக அவளுக்கு தேவைப்படுறது பேம்பர்ஸ் தான். பாப்பாவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, அதே பிராண்டாகவே வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பிஸ்கட்ஸ், அவளுக்கு தேவையான பிஸ்கட்ஸ் வாங்கியிருக்கிறேன், நிறைய வெரைட்டிஸ் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா வந்து அவளால் வந்து சாதம்லாம் அதிகமாக முழுங்க முடியாதான் அந்த அம்மா சொன்னாங்க. அதனால் வந்து பிஸ்கட்டை கரைச்சி ஊட்டிடுவாங்களாம். இது அன்ஹெல்த்தி தான். நம்ம சீக்கிரமாக வந்து அவளுக்கு சத்துமாவு அரைச்சி கொடுத்துடலாம், ஏன்னா டைம் கொஞ்சம் கூட இல்லை. அப்புறம் இந்த டைமு பாப்பாவுக்கு வந்து ஜூனியர் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டேன். நான் சத்துமாவுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இன்னும் 1 வீக்கில் நான் அரைச்சிருவேன். அரைச்சி நம்ம பாப்பா கொண்டு போய் கொடுத்துருவோம். நிறையா வெரைட்டியான பிஸ்கட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு தேவையானது மளிகை ஜாமான், மிளகு, ஜீரகம், அவங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டேன் நான். இதை வந்து நான் பண்ண சொன்னது வந்து பாலா குவைத்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் மேடமில் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர், அப்புறமா வந்துட்டு நல்ல இப்போ ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. பாலா தான் குவைத்துலேருந்து பண்ண சொன்னாங்க. அவங்க குவைத்தில் வந்து நர்ஸாக இருக்காங்க. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ வெரி மச் மனிஷா பாப்பாக்காக ஹெல்ப் பண்ண சொன்னதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அப்புறம் மனிஷா பாப்பாக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. மீனா சாமிநாதன் திருவாரூர் மாவட்டம் புள்ளிக்குளம்ங்கிற ஒரு கிராமத்திலேருந்து. ஸோ அவங்க சார்பாக 1000 ரூபீஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை பாப்பா கிட்ட கொடுத்துடலாம். அப்புறம் எங்களோட சார்பாக நாங்கள் வந்து பாப்பாவுக்கு எவ்ரி மந்த் வந்து 1000 ரூபீஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களோட சார்பாகவும் 1000 ரூபீஸ் வச்சாச்சு, அது அந்த பாட்டி அம்மாட்ட கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடுவோம். எனக்கும் ரொம்ப பாப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா 1 வீக்காகவே வந்துட்டு பாப்பா வந்துட்டு பார்க்கணும் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் பார்க்கவே முடியல. அந்த ஃபுட்டு கொடுக்குறதுல ரொம்ப பிஸியாகிட்டேன். இப்போ பாப்பாவை பார்த்துட்டு வந்து திரும்ப வந்து லஞ்சு கீழே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் கொடுக்க போகணும். நம்ம டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். ஹெல்ப் பண்ண ரெண்டு சிஸ்டருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஆமாம் பாலா, ஹெல்ப் பண்ணாங்க. பாலா தேங்க்யூ வெரி மச் பாலா. ஏன்னா நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கன்னு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மீனா சாமிநாதன் தேங்க்யூ வெரி மச். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பாப்பாவுக்கு போய் கண்டிப்பாக போய் சேரும், சேரணும்னு நான் அதை தான் வேண்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, பாப்பா பார்க்கணும்னு ஆசையாகவே வந்துருச்சு. இப்போ நாங்கள் டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிடுறோம். மனிஷா பாப்பாவை பார்க்க வந்துட்டோம். இப்போ பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். பாப்பா குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்னு பாப்பா பாட்டில் ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கா. அந்த அம்மாவுக்கு வேற லோ ப்ரெஷரு, அவங்களால பாப்பாவை தூக்க கூட முடியல. இப்போ பாப்பாவுக்கு தேவையான திங்ஸு, ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெலாம் வாங்கி கொடுத்தாச்சு. மனிஷா பாப்பாவோட பாட்டி இருக்கிறாங்க, பாவம் தூக்க கூட முடியல. நான் வந்தேன், அவங்களுக்கும் லோ ப்ரெஷர்னால படுத்து தான் இருந்தாங்க, அழுகிறாங்க. இப்படி பெத்து போட்டு போயிட்டாங்க, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட இது கரெக்டு தான். ஏன்னா சொல்ல தூக்கி ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இந்த டாய்லெட் போனால் கழுவுறதுக்கு வந்துட்டு 2 ஆள் தேவைப்படுதான், தூக்கிட்டு வச்சு கழுவுறது. அதைத்தான் அவங்க வருத்தப்படுறாங்க. தூக்கங்க காலையில் டாய்லெட் வெளியே போயிட்டா இங்கே போ. அழாதீங்க பண்ணீங்க, அழாதீங்க, எல்லாமே நன்மைக்கு. பாவம் அழுகிறாங்க. ஏன்னா மெயின் அவங்க சொல்கிறது சாப்பாடு ஊட்டி விட்டுறதான் பார்த்துறேன், டாய்லெட் போயிட்டா வந்துட்டு தூக்க முடியல, தூக்கிட்டு போய் கழுக முடியல அப்படின்னு தான் அழுகிறாங்க. ஏதோ காது கொடுத்து கேட்குறா பாருங்களேன். அந்த அம்மா அழுகிறது கேக்கு போல இருக்கு. காது கொடுத்து கேட்குறா பாருங்களேன். நீங்க அழுகிறத தங்கம் தங்க குட்டி என்னம்மா, என்னடி தங்கம், என் குரலை கேட்டையுமே பக்கத்தில் வந்துட்டா. தங்கம் என்னம்மா, இப்போம்மா இது நான் சத்து மாவு அரைச்சிருவேன் நான் உங்களுக்கு, ஒரு 3 கிலோ 4 கிலோ வரைக்குமே நான் கொடுத்துட்றேன் நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு சத்து மாவு கிண்டி கிண்டி நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஊட்டி விட்ருங்க, அது நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கி பொருள் வாங்கி வச்சுட்டேன், ஏன்னா நான் வந்துட்டு அரைக்க தான் டைம் இல்லை. அரைச்சி உடனேமே கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடுறேன். நீங்கள் அந்த வந்து 2 வேளையுமே ஊட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த இவளுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக குழம்பு வைக்கணும்லாம் தேவையில்லை. நான் உங்களுக்கு நான் அரைச்சி நான் கண்டிப்பாக அது தேவையானதை கொடுத்துட்றேன். தங்கம் என்ன யோசிச்சுட்டு இருக்க, அம்மோ அழுக்க என்னடி யோசிச்சுட்டு இருக்க,
என் பக்கத்துலேயே வந்துட்டு அடிப்பட்டோ. முடி வெட்டினாலுமே ரொம்ப குட்டி மண்டையாக தெரியுது. முடி இவளுக்கு நல்ல முடி போல் இருக்கு. நீங்கள் தான் வெட்டி விட்டீங்களா? நல்லா வெட்டியிருக்கீங்கம்மா. மனிஷாவோட அம்மா ரொம்ப நல்லவங்களாம், அதையும் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல டைப்பாக எல்லாருக்குமே உதவி பண்ணுறது. ஏன்னா கடவுள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்கிட்டாருன்னு தெரில. இந்த ஊரில் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணு. இந்த மாதிரி நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு கேட்குற எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஓடி போய் உதவி பண்ணுவாங்களாம் மனிஷா பாப்பாவோட அம்மா. ஆனால் என்னன்னா, 3 மாதத்தில் மனிஷா பாப்பா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கேனில் சொல்லியிருக்காங்க. என்னம்மா 3 மாதத்தில் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சாமி பார்த்துக்கும் சாமி பார்த்துருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்களாம். இன்றைக்கி இந்த குழந்தைய பார்த்துக்க கூட அவங்க எல்லாமே போயிட்டாங்க. ஆனால் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க மூளை வளர்ச்சி இல்லை குழந்தைக்கு அப்படின்னு 3 மாதத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நம்ம எப்படியாவது வளர்த்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிரு வளர்த்துடலாம் கூட நம்பிக்கையில் அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. என்னடி தங்கம் என்ன பேசுற, என்னடி பட்டு பேசுறீங்க? அம்மா சொல்கிறாங்க முடியாமல் படுத்துட்டாங்களாம், வீடு வீடாக போயிட்டு சாப்பாடு கேட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. நான் பசியோடு இருந்துருவேன், குழந்தை இருந்துருமான்னு அழுகிறாங்க. நான் முடியாமல் தான் ரொம்ப படுத்துருந்தாங்க. அழுகதுமே பக்கத்தில் போயிட்டா பாருங்களேன் சவுண்டு கேட்டு. அதனால் ஒவ்வொரு வீட்லேயுமா வாங்கி குழம்பு வாங்கி சாப்பாடு வாங்கி ஊட்டி விட்டுருக்காங்க. கொஞ்சம் எதிர்பார்க்கா தாங்குட்டி, உன்னை ஆய கொஞ்சிட்டே இருக்கணுமா? எல்லாமே இருக்கு. கண்ணு தெரியல, கண்ணு தெரியல. அதான் அதான் நீங்க அழுதா பக்கத்துல அமைதியா கேக்குறாளே, கேக்குறா நீங்க அழுதா அழுகுறாங்களே அப்படின்ட்டு சிரிச்சிடுறா. என்னடி அழகா அழகு போட்டு வச்சிருக்க தங்க குட்டி. தங்க குட்டி எவ்வளோ அழகா சிரிக்கிறா பாருங்களேன். தங்கம் முடியெல்லாம் யார் கட் பண்ணி விட்டா? தங்கம் தெரிஞ்சிருச்சாடி, தெரிஞ்சிருச்சாடி பட்டுக்கு. அவளை தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறான் அழகு. என்னம்மா ஸ்கேனுலே வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க நம்ம எப்படியாவது குழந்தைய பார்க்கணுங்கிற அந்த ஆசையில தான் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும் போல இருக்கு. பார்த்துக்கிருவோம்னு சொல்லிட்டு கடவுள் ஆனால் அதுக்கு விடலையே. காலையில குழந்தை பிறந்தமே சாயங்காலமே இறந்துட்டாங்க. பாப்பா செவ்வாய்க்கிழமை பிறந்தாளா? அக்கா என்ன பண்றாங்க? ஒரு அக்கா பாத்தீங்களா? மனிஷா பாப்பா வீட்டில் கரண்ட் இல்லை, ஃபேனுமே உடஞ்சிருக்கு. அது சீக்கிரமாக ஒரு ஃபேன் ரெடி பண்ணி விடணும். இப்போ வந்து கரண்ட்டு கனெக்ஷன் இல்லையாம்மா? இருக்கு, ஃபேன் மாட்டினா ஓடும். இருக்கவே முடியல 5 நிமிஷம் கூட. தாங்க இங்கே பாரு மாமா பாரு, கூப்பிடுங்க பட்டு. அம்மு அக்கா பாத்தியா பட்டு, அக்கா என்ன பண்றா? கத்திட்டு இருக்காங்களா? எதுக்கு எதுக்குமா அந்த சவுண்டு விடுறா? அப்படியா? அவ சந்தோஷமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் இந்த சவுண்டு தான். அம்மு இங்க வந்து அக்கா வந்து பாரு.
மனுஷ் குட்டி அத்தா உன்னை தூக்கிட்டு போட்டுமா தங்கமே? நல்லா இருக்கா மேக்கப் போட்டு? சளியெல்லாம் குறைஞ்சிருச்சு என்னமா? சளி பரவாயில்ல, நல்லா அழகா இருக்கு. சரி சரி சரி. அம்மா அக்கா என்ன பண்றாங்க? முடி வெட்டின அப்புறம் நல்லா இருக்கா பாருங்களேன். தங்கம் மனிஷ் குட்டி பார்த்து பத்திரமா இரு. ஹாய் ஹாய் குட்டிமா, அழகு அழகா அத்தைக்கு ஹாய் சொல்லுடி. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வரையடி தங்கம், அத்தை வீட்டுக்கு வரையா. அமைச்சு கூட கொடுக்க முடியாமல் வீடு வீடாக கேட்டு சாப்பாடு கேட்டு ஊட்டிகிட்டு இருக்காங்களாம். இப்போ கூட சாப்பாட்டை காமிச்சாங்க, அதில் குழம்பு இல்லை, அதனால் அவள் சாப்பிட மாட்டேன்ட்டாலாம். ஏன்னா கொடுக்குறவங்க கொஞ்சமாக தானே கொடுப்பாங்க. நீங்கள் அழாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம், நீங்கள் அழாதீங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க குழந்தை. நீங்கள் அழுதீங்கன்னா பாருங்கள், அவள் என்னமோ யோசிக்கிறா பாருங்கள். ம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அவள் ஏதோ யோசிக்கிறா பாருங்கள். அம்மா முகத்தை அவங்க சொல்கிறது வந்துட்டு அவங்க அம்மாவது குழந்தையோட முகத்தை பார்த்துட்டாங்களா, அந்த குழந்தை அம்மா முகத்தை பார்க்கலையேன்ட்டு இது பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்களா மனிஷா பிறந்ததுமே, அம்மா எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொன்னாங்களாம். அதை தான் சொல்லி அழுகிறாங்க. பாப்பாக்கு கண்ணு சுத்தமாக தெரியாது, தெரிஞ்சிருந்தா கூட இப்போ நம்மளை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுவான். ஆனால் வாய்ஸை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. அவங்க அழுதானா அவள் ரியாக்ட் பண்ணுறா. அப்போ என் குரலை கேட்டதுமே பக்கத்தில் அப்படியே நகண்டு நகண்டு வந்துட்டான். சம்மா ஆ இருங்க, என்ன போயிட்டோம். ம்